ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி விளாக் மாதிரி படப்புறேன். அதாவது காலையில் டிஃபனில் இருந்து போடலான்ட்டு இருக்கேன். அதுக்காக காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். ஒரு 4 விளக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சப்பாத்தி போடலான்னு. கொஞ்சோண்டு உப்பு, 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடுங்க. அதாவது இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். எதுனா இப்படி வரும்போது நல்லா இந்த நல்லபடி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னு வச்சுடுங்களேன். 10 நிமிஷத்தில் சப்பாத்தி போட்டாலும் சூப்பராக மெதுவாக இருக்கும். பிசைஞ்சி வச்சுட்டு குருமா வச்ச உடனே சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டிருக்கேன். இது இந்த மசாலா நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. அதாவது மசாலா வந்து அடியில் வந்து பிடிக்கக்கூடாது. அடியில் பிடிச்சிட்டுனா அந்த மசாலா டேஸ்ட்டே மாறி போயிடும். அந்த பிடிக்காமல் பார்த்துக்கிடணும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இது வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் போல் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கேரட்டு சுடு தண்ணியில் ஊறப்பட்ட காலிஃப்ளவர், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 கப்பு போல் தண்ணி விட்டுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹையில் 2 விசில் வரணும். இப்போ ஒரு மசாலா அரைக்கணும். 1/2 கப்பு தேங்காய், சோம்பு, பொரிகடலை, 4 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதை இப்போ நான் அந்த சின்ன ஆட்டோரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் போல் கசகசா ஊற வச்சதையும் போட்டிருக்கேன். தேங்காய், பொரிகடலை, முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சது, 2 கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இந்த ஆட்டரில் போட்டு அரைக்கேன். இதில் போட்டு அரைச்சி நீங்கள் மசாலா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சாச்சு, 1 கிண்ணத்தில் வலித்து எடுத்துக்கிடலாம். ஒரு 4 பேர்த்துக்கு சட்னிலாம் இதில் அரைச்சிக்கிடலாம்.
மசாலா தேங்காய் மசாலா எடுத்தாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துட்டு இதில் அரைச்ச மசாலாவை போட்டு கொதிக்க விடணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு அரைச்ச மசாலாவை கொதிக்க விடணும். இப்போ மல்லி இலையை கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ அந்த மசாலாவில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவில் பட்ட வேண்டியதான். இப்போ காலிஃப்ளவர் மசாலா ரெடி. இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். முக்கோண சைஸில் நான் சப்பாத்தி போட போகிறேன். கொஞ்சம் மேலே மாவு துவிடுங்க. இப்படி பண்ணியாச்சுன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். என் பேத்தி பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு அதில் போட்டு வச்சிருக்கு. ரெண்டு பக்கமும் வெந்த மரவு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இப்போ சப்பாத்தி வந்தாச்சு. இதுக்கு நம்ம வச்சிருக்கிற காலிஃப்ளவர் குருமாவை சப்பாத்திக்கு சுட சுட இந்த குருமாவை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துடலாம். என் பேரன் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இனிமேல் சப்பாத்தி எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோடனே கிச்சனை க்ளீன் பண்ணி ஜூஸ் போடணும். இப்போ பாத்திரத்தெல்லாம் பூசியாச்சு. நான் வந்து இந்த பாத்திரம் கவனித்ததுக்காக ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி கழுவுற சிங்கிலும் பாருங்கள். ஒரு அரிப்பு வாங்கியிருக்கேன். அது நல்ல இது வச்சாச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடியில் குழாயில் போய் தங்காது, ஈஸியாக இருக்கு. சிங்கு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் பாத்திரங்களை ஒரு ஸ்டாண்டில் தண்ணி வடியதுக்காக அடியில் பிளாஸ்டிக் வச்சுருக்கான் பாருங்கள். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த தண்ணி பூரா அடியில் வடிஞ்சிடும். நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்க தண்ணியை கொட்டிக்கிட்டு அதையும் கழுவி வச்சிடலாம்.
கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. உபாசம் இருந்தேன், அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரை எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து பாயசத்தோட சாப்பாடு வைக்கணும். நான் வந்து சிம்பிளாட்டு ஒரு சாம்பாரும் அவியலும் பாசிப்பருப்பு பாயசமும் வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் ஜூஸு, ரெண்டு பேத்துக்கு நெல்லிக்காய் ஜூஸு போட போகிறேன். அதுக்கு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி இலை எடுத்திருக்கேன். இப்போ சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காய் வந்துட்டு, ரெண்டு விசில் வச்சு முருங்கைக்காய் லைட்டாக உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிடணும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸு போட்டுடலாம். நெல்லிக்காய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை. இந்த நெல்லிக்காய் ஜூஸு குடிக்கிறதுனால சுகர்காரங்களுக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சம் தண்ணி விட்டு, ரெண்டு தடவை தண்ணி விட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது அடையும் தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு கலக்கிக்கிட்டு குடிக்க வேண்டியதான். ஜூஸ் ரெடி. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு, வெந்துட்டு அந்த விசில் சத்தம் அடங்கினோன்னு உடனே எடுத்துடணும், இல்லைன்னா நல்லா கூலாயிரும். நல்லா வந்துட்டு இப்போ நான் சாம்பாருக்கு பருப்பு வைக்க போகிறேன். அதாவது ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் போல் பருப்பு, தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாம் தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு பச்சை மிளகாய் மூணு, ஒரு பத்து சின்ன வெங்காயம், தக்காளி பழம், ஒரு வெண்டைக்காய் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஹையில் ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ரெண்டு விசிலும் வச்சு எடுத்துக்கிட வேண்டியதான். உலக்கி தண்ணி வச்சுருக்கேன். நான் எப்பவும் குக்கர் சாதம் சாப்பிட்றது கிடையாது, வடித்த சாதம் தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம். இப்போ சாம்பாருக்கு புளி ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி உலக்கி தண்ணி சுட்டுட்டு அரிசியை போட்டாச்சு. இப்போ பருப்பும் வந்தாச்சு. ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. இப்போ சாம்பாருக்கு தாளசம் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி, அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், கீழே வீடியோவுக்கு அடியில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ புளி கரைசல் விடுதேன், இது நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே முருங்கைக்காய் ஆகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்.
முருங்கைக்காய் ஹையில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு கொத்தமல்லி எல்லாம் போடாத கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போ சாதம் வெந்துட்டு வடிச்சிடலாம். இப்போ சாம்பார் கொதிச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியெல்லாம் போட்டுற வேண்டியதான். ஒரு அரை ஸ்பூன் நெய் விடுதேன், கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, கம கமன்னு சாம்பார் ரெடி. இப்போ சூரம்பாடு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் நாலு தொடுகறியோடு வச்சு சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு வெறும் சாம்பாரும் அவியலும் பாயசம் மட்டும் வச்சுருக்கேன். அதாவது சூடோடு சாம்பார் இருக்கும்போது வெறும் தட்டை வச்சு மூடக்கூடாது, ஒரு கரண்டியை வச்சு தான் மூடி வைக்கணும். அப்போதான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா விசறுத்துறோம். இப்போ அவியல் ரெடி. அவியல் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை வீடியோவுக்கு அடியில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ அவியலும் ரெடி. பாயசம் வச்சாச்சு. பாயசத்துக்கு இப்போ முந்திரி பருப்பு வறுத்து விட போகிறேன். இந்த பாயசமும் பருப்பு பாயசமும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கையும் கொடுக்கேன். இப்போ பாயசத்தில் முந்திரி பருப்பை போட்டுடலாம். பாயசமும் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாதம் போட்டுக்கிறேன். சாம்பாரை நல்லா கலக்கி ஊற்றிக்கிடணும். இப்போ அவியல் போட்டுக்கலாம். இப்போ பாயசத்தை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த சாம்பாரும் அவியலும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் சாம்பாரும் அவியலும் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ பாயசம் சாப்பிட்றலாம். அந்த பாயசத்துக்குள்ளே ஒரு பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பப்படம் இருந்தாலும் பொரித்து போட்டால் இந்த மூணையும் சேர்த்து சாப்பிட்டமும் சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி பழத்தை கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாயசத்தோட பழமும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்னும் நிறைய விலாங்கு போடலான்னு நினச்சிருக்கேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.